அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராங் ப்ளே பாட்காஸ்ட். நிறைய ரைடர்ஸ் கிட்ட நீங்கள் எதை டெஸ்டினியாக நினைக்கிறீங்க, எதை சக்ஸஸாக நினைக்கிறீங்கன்னு கேட்டால், லடாக் போகணும், ஃபாரின் ட்ரிப் போகணும், நிறையா கடல் வழி பயணங்களையும் நாங்கள் கடல் கடந்து இந்த பைக்கை கொண்டு போய் எங்கே போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளி தோற்றங்கள் வந்து உலகம் சொல்லிக் கொடுத்து வச்சு ஆசைப்படுறது. ஒரு பொண்ணு சக்ஸஸ்னால் ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சா மட்டும்தான் சக்ஸஸ் கிடையாது. இன்னைக்கு ஒரு நேரம் வந்து ஒரு ஆபத்து இருக்கும், அந்த ஆபத்தை பூர்த்தி பண்றதுக்காக ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருப்பாங்க. சொசைட்டி அமக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பண்ற தப்பு நீங்க சரியில்லாத நிறைய விஷயம் சொல்ல ஆரம்பிக்கும். நம்ம ஏதோ பண்றோம் நம்ம தோணும் மனசுக்கு, நம்ம ஏதோ நல்லது பண்றோம் நம்ம மனசுக்கு தோணும் போது இறங்குவோம், நிற்போம், பண்ணுவோம், ஜெயிப்போம். லடாக் போய் எங்களுக்கு பனி பிடிக்கிறது தான் சந்தோஷமானு கேட்டா இல்லை. காலையில் ஒரு நேரம் இருந்துருச்சு, நம்ம மூஞ்சி முன்னாடி ஒரு நம்மளால் பார்க்காத ஒரு சிட்டுக்குருவி பறந்து போகும். அது பார்க்கும்போது ஒரு பனி காத்து நம்ம வீசும், சூரியன் உதிக்கும். அந்த நாளை நீங்க என்ன முழுச நம்ம அனுப்பிக்க போறேன், என்ன நல்ல வகையா பண்ண போறேன், இதை நினைக்கிறதே சக்சஸ் தான். ஒரு மிகப்பெரிய ஆயுதப்பட்டரை அமைச்சிருந்த தான் ஆரம்பிப்பாங்க. கத்தி செய்யறோம் சொல்லலாம். இந்த கத்திங்கிறது வந்து செய்யற ஒரு சின்னதாக இருக்கும், ஆனால் இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் தாண்டி அந்த ஆயுதங்கிற கத்தி பெருசு. இந்த மாதிரி சின்னதாக ஆரம்பிச்சு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சின்னதாக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு சக்சஸுமாக இருக்கு. அதனால ஒரே ஒரு பொண்ணாச்சும் இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு பையனாக இருக்குன்னு சொல்லும்போது அது சக்ஸஸ் நான் பார்க்குறேன். சின்ன ஒரு கிடங்கில் ஆரம்பித்த இந்த ஆயுதப்பற்றரை, இந்த ஆயுதம்னா நாளைக்கு எல்லாருமே இதை பயன்படுத்தி நல்லபடியாக. இன்ட்ரோவை ஏன் இவ்வளோ பயங்கரமாக தரேன்னா, நான் அணுகின விதமும், நான் அதை பார்த்த விதமும், நான் அதை இப்படிலாம் இருக்கு அப்படின்னு வியந்த விதமும் அவ்வளோ பெருசு. சீக்கிரம் நான் கதையை சீக்கிரமாக சொல்லி முடித்தேன். இது உங்கள் ரொம்ப பாட்காஸ்ட். நிவேதா கௌதம் கேசிடியில் வந்து 2017 வந்து பாஸ்டோட இருக்காங்க, ஃபேஷன் டெக்னாலஜி. இந்த ரெண்டு நண்பர்களின் ஒரு முயற்சி தான் பிளஸ் நேச்சுரல் பேட்ஸ். ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறதுனால ஒரு என்ஜிஓ கம்பெனி வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி கும்புரா சட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த புளிச்ச கீரை, இந்த மாதிரி தண்டில் இலையை வச்சு தான் பண்ணுறது. நம்ம எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஊருக்கு தொட்டுப்போம், இந்த மாதிரி அவங்க ஊரில் வந்து இந்த குங்குரா அப்படின்ற ஒரு சட்னிக்காக டன்ஸ் ஆஃப் இந்த இலைத்துறைகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் இந்த ஃபைபர் இந்த தண்டு வந்து வேஸ்ட்டாக போகுது. இதை வச்சு இது ஒன்று பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதை வச்சு இது ட்ரெஸ்ஸை நான் முடிவு பண்ணும்போது நிறைய விஷயம் வந்து பார்த்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ட்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. கௌதம், இதுக்கு நிறைய உயிரத்தன்மை இருக்குது, இது நம்ம ஏன் வேறு விதமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிருக்காரு. இன்னும் பல யோசிக்கும் போது இது நம்ம ஏன் பேட்ஸாக மாற்றக்கூடாது? இப்போ எல்லாமே பிளாஸ்டிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ஏன் ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க யோசிச்சிருக்காங்க. இது ஆரம்பிச்சது முதல் காரணமே ஒரு என்ஜிஓ கை கொடுத்தது தான். அவங்க வந்து காலேஜ் அப்ரோச் பண்ணக்காட்டி சரி நான் ட்ரை பண்ண பண்ணியிருக்காங்க. இதுபட்ட விஷயம் வந்து தெரிஞ்சிருக்குது. கௌதம் ஒரு ஏதோ ப்ராஜெக்டும் பண்ணாமல் இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தவிர தீர்வு சொல்கிற மாதிரி ஒரு ஆண். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆச்சுனா வந்து சாமி கும்பிட்றாங்க, வீட்டுக்கு வராது, ஃபீலிங்கிற தொட்டு கூட பேச மாட்டாங்க, பக்கத்துலேயும் போக மாட்டாங்க. ஏன்னா அதை பற்றி தெரியாதனால தான் இந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்குது. கேட்டால் சாமி 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 சாமி. ஒரு ஆண் இது யோசிச்சிருக்காரு, லட்சக்கணக்கான டன்ஸாக ஒவ்வொரு வருடம் வந்து சானிட்டி நாப்கின்னு சொல்லலாம் வேஸ்ட் ஆகுது. எல்லாமே வந்து அதில் நிறைய பிளாஸ்டிக் கண்டென்ட் நல்லது டிஸ்போஸ் ஆகிருக்கே வந்து அந்த ஒரு பேடு மட்டுமே டிஸ்போஸ் ஆகிறதுக்கு 500 வருஷம் ஆகும். சரி, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இருக்கணும். இதுக்கு நிறைய உயிரத்தன்மை இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல். ஸோ
டிஸ்போஸும் சீக்கிரம் ஆயிரும். நல்லா கவனிச்சிங்க, பேரில் வந்து ஒரு லேயர் வந்து பிளாஸ்டிக் ஆகும், இன்னொரு லேயரும் அந்த உரிய தன்மை இருக்கிறதாகவும் இருக்கும். நம்மையும் எல்லாத்தையும் இதை வச்சே பண்ணக்கூடாது முடிவு பண்ணியிருக்காங்க. நிவேதா கௌதமன் டீம் வந்து அந்த பேடோட ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் லெவலில் டெல்லியில் ஒரு காம்படிஷன் நடந்துச்சு, ஆல் இண்டியா கவுன்சில் டெக்னிக்கல் எஜுகேஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் நேஷ்னல் லெவலில். 99 பேர் வந்து பார்ட்டிசிபேட் ஆனாலும் முதலிடம். அந்த வெற்றி அங்கே ஆரம்பிச்சுது. இதெல்லாம் ஜெயிச்சு கையோட வெளியே வரும்போதும் காலேஜும் முடிஞ்சிச்சு, வேலை கிடச்சிருச்சு எம்என்சிலாம். ரெண்டு பேத்தையுமே ஒரு சின்ன ஒரு இது நல்ல ஒரு ப்ராஜெக்டாகவும் இருக்குது. நம்ம இதை ஸ்டார்ட் அப்பாக பண்ணக்கூடாது, ஒரு என்டர்பிரனர் ஆகலாம். இதே ஒரு பிஸ்னஸ் ட்ரைபனி பார்க்கலாமே கௌதம் கேட்கும்போது பார்க்கலாம். நிவேதா வீட்டில் மிகப்பெரிய ஒரு தடுப்பு இருந்துச்சு. நல்ல வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி போராளிங்கிற மாதிரி வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சிட்டாங்க. என் பொண்ணு அவள் வந்து எதுவும் சரியாக தான் பண்ணுறான், அவன் மனசுக்கு பிடிச்சத பண்ணணும்னு வீட்டில் விட்டுருக்காங்க. அந்த வீட்டையும் வந்து நம்ம பாராட்டணும். எது நடந்தாலும் என்னோடய பேஷனை விட மாட்டேன்னு வந்துருக்காங்க. இது பேஷனை தானே, இது ஒரு எனர்ஜி ஆரம்பிச்சிருக்காங்க. சும்மா ஆரம்பித்தா நல்லா இருக்குதுங்கிறாங்க. எம்டெக் ஜாயின் பண்ணிட்டு இது இன்னொரு எஃபிஷியண்டாக பண்ணாங்க. எம்டெக் ஜாயின் பண்ணது இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறக்காக தான். கௌதம் ப்ரோவும் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க, ரிசர்ச் அசோசியேஷன்டாக. எல்லா விடமும் வந்து இதை ஜெயிச்சாங்க, ஒரு நல்லதும் பண்ணியாலும் இறங்கியிருக்காங்க. வெற்றி அடிச்சுட்டாங்க, முனி போகிற வழி எல்லாமே ஜெயிச்சலாங்கிறக்க இறங்கிட்டான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ரெண்டு பேருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப சின்னதாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. மிடில் கிளாஸும் காட்டி இன்னும் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நிறையா சின்ன சின்ன ஸ்ட்ரகிள். பேட் கலரே வேறு மாதிரி இருக்குது. ப்ரோ கலராக இருக்கும்போது இதனால எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் வந்து வாங்கவும் மாட்டாங்க. பிளாஸ்டிக்குங்கும்போது சாதாரணமாக பண்ணிடலாத, ஆனால் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் கட்டி. அப்புறம் காஸ்ட்யூம் ஜாஸ்தியாச்சு, காஸ்ட்டுக்காக நம்ம வேலையை உணர்த்தக்கூடாது. காஸ்ட்யூம் வந்து நம்ம பெருசாக வச்சுக்கக்கூடாது, மக்களுக்கு போய் சேரணும். சேம் டைம் வந்து எந்த ஒரு வாய்ப்புகளையும் தவற விடக்கூடாது. இங்கெல்லாம் கால் பதிக்க முடியுமா, இங்கெல்லாம் கால் பதிச்சோம்னு முழு மறுபடியும் நேஷ்னல் லெவலில் அப்ளை பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் லெவலில் அப்ளை பண்ணதில் 3 அவார்டு வாங்கியிருக்காங்க. ஏஐசிடிஇ, டிஎஸ்டிஎன், சிஐஇ. இதில் ஐ கிரியேட்னு ஒரு விஷயம் வந்து அகமாபாத்தில் நடந்துச்சு. அந்த ட்ரெயினிங்கில் வந்து ரிசெக்ட் பண்ணப்பட்டாங்க. என்னது ஒரு என்டர்பிரனரோட காம்படிஷன் மாதிரி அது ட்ரெயினிங். அது இவங்க யாருமே வந்து இந்த பிஸ்னஸ் இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த தொழிலும் பார்த்து துவண்டு போகலை, எதிர்த்து நின்றுருக்காங்க. அங்கே லாங்குவேஜ் பேரியர் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல. அங்கே அந்த சேர்மன் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து இதை ஒரு வருஷத்துக்குள்ள பண்ணலின்னா இன்னும் கைவிட்டுருக்காங்க. இறங்கியிருக்காங்க, நின்றுருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. மார்ச் 18 இறங்கி செப்டம்பர் 18 ஆரம்பிச்சிருக்காங்க. கிரீன் லைட் இனோவேஷன் ப்ரைவேட் லிமிடெட் விமன் ஹைஜீனிக் ப்ராடக்டாக எல்லாமே இறங்கி பண்ணியிருக்காங்க. 4 விதமான கேட்டகரியில் பிரித்து நேச்சுரலாக பேட் பண்ண மட்டும் பார்த்தாது, சில ஏதோ ஒன்று நல்ல விஷயங்களும் பண்ணணும். பாண்டிலினஸ் அண்ட் அன்ட்ரம் பேட்ஸ் கிளாஸ் டாய்லெட் சானிடைசர்ஸ் நல்லா ரெண்டாக ஆரம்பிச்சது. நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக பண்ண ஆரம்பிச்சாங்க. 1500 பேட்ஸ் வந்து டெல்லிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்காங்க டொனேஷனாக. தென் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மைக்ரேன் ஆலைகளுக்கும் தரும்போது எல்லாமே ஓகே. ஆனால் பணம் வந்து வெறும் 20,000 ஆரம்பித்த கம்பெனி இது. மிடில் கிளாஸ் கனவு, அதையும் தாண்டி நம்ம எதுவும் நல்லதாக பண்ணணும் அந்த நம்பிக்கை. இவங்க அடுத்த வெற்றியாக டொனேஷன் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய ஸ்லம்ஸ், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், இந்த என்ஜிஓட கை கொடுத்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து மென் ஃபார் பீரியட்ஸ்க்காக நிறைய விஷயம் சொல்லி பசங்களை இதை பற்றி பேச வச்சுருக்காங்க. அவங்களும் வந்து இறங்கி பேசி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணது. இந்த பீரியட் டைமில் வந்து நிறைய பேர் இதை எடுத்துக்கிறதுன்னு சொன்னால் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டை திட்டுவாங்க, எங்கள் வீட்டில் தான் அக்செப்ட் பண்ண மாட்டோம். இன்னும் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்காங்கன்னு கேட்டால் ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் போய் சேர்த்தாங்க ட்ரான்ஸ்பரண்ட் பீரியட்ஸ் நிறையா. இன்றைக்கும் அது வந்து ஒரு அவமானமாக பிளாக் கவரில் கொடுத்துட்டுருக்குறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே ரத்தம் வந்துச்சுன்னா நம்ம போய் பேண்டேஜ் ஆகணும்.
அதேதான் இதுவும் காய்ச்சல் வந்தா மாத்திரை போடுற மாதிரி, காய்ச்சல் வந்தா உடம்பு முழுக்கமே வைரஸாக மாறுது அப்படியே என்ன புதைக்கா செய்கிறாங்க. இது ஒரு காலத்தில் அன்னைக்கு ஒரு நாள் இது நீ கஷ்டப்பட வேணாம், இந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு எப்படி இருக்கு தெரியும், நீ ரெஸ்டட் அப்படின்னு ஒருத்தர் உட்கார வச்சாங்க. அப்படியே மருவி 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 இந்த மாதிரி வந்து நீ வீட்டில் வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே மாற்றிட்டாங்க. ஒரு பொண்ணை அவளுக்கும் ஒரு உணர்வு இருக்குது, அந்த உணர்வு ஒரு 4 வருஷம் ஒரு 5 வருஷம் கழிச்சு சின்ன பொண்ணு என்ன தெரியும் நீங்கள் சொல்லிடுங்க, அந்த சின்ன பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த நொடி அந்த உடலுக்கு எப்படி இருக்கு. இந்த உடல் இதை கேட்குதோ நம்ம முடிஞ்சா பண்ணுவோம் இல்லையா, அவங்க போக்கில் நம்ம விடுவோம். முடியாதப்ப வந்து நீ அதை பண்ணி ஆகணும் இதை பண்ணி ஆகணும் நாம்பளை விழுத்துற ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் நம்ம கிரிஞ்சு பண்ண வேணாம். நம்மளையும் நம்ம பார்ப்போம், அவங்க வேலையை நம்ம பார்க்கணும். இது ஒரு அவமானமாக நினைக்காம உடல் ஒரு அங்கமாக நினச்சா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எல்லாரும் பாராட்டுற மாதிரியும் இருக்குது, சேம் டைம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயனாகவும் இருக்குது. பசங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகணும், எல்லாம் பார்க்குற கெத்தாக இருக்கணும், மாஸ்டாக இருக்கணும், அடுத்த டெக்னாலஜி நம்ம கொண்டு போகிற மாதிரிலாம் இல்லை. அந்த நேரத்துக்கு இன்னொரு ஆபத்தோ அந்த நேரத்துக்கு இன்னொரு தேவை, அது நம்ம பூர்த்தி செய்கிறோம். ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் அப்பாக மாறுது. முதல்ல ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றியில் தான் ஆரம்பிக்குது, 100 பேர்த்தோட போட்டி வச்சேன், முதல் ஆளாக வந்திருக்காங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு ஸ்டூடெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சிருக்காங்க தடை, ஆரம்பிச்சிருக்காங்க தடை, தென் ஹை ஹையான போகும் நிறைய தடைகள். இந்த உலகம் நீ பொண்ணு, நீ பையன், நீ வந்து இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நீ வந்து சரி வராது, நெகட்டிவிட்டி பரப்பிட்டு இருக்கும்போது அட்டிக்கிற காலத்தில் நம்ம உடம்போட சின்ன ஒரு பாகம் முடிஞ்சால் கூட இந்த காற்றுல ஒப்பிச்சுட்டு போயிடும். பாசிட்டிவிட்டி, பொண்ணுங்கிற ஒரு தைரியம், ஒரு பையனாக தான் என்னால் முடியுங்கிற ஒரு தைரியம், பணம் இருந்தால் நான் சரியாக செலவு பண்ணுவேன், இது நல்ல விதமாக எடுத்துகிட்டு போவேன்னு தெரியும். பணம் இல்லையா, பணத்தை எடுத்துட்டேன் இனி நம்ம வாழ்க்கை கொண்டு அந்த நொடி நான் ஆரம்பித்தது முடிச்சாகும்னு ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி 5 கண்ட்ரிக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க 5 கண்ட்ரிக்கு. சாதாரண ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து இது கைத்தட்டு வாங்கிறதோட மட்டும் நிறுத்தாமல் ஏதோ ஒரு மூலையில் ஒரு பொண்ணு யூஸ் பண்ணுவா. இது நாள் வரைக்கும் பாட்டுட்டு இருந்த ஒரு அது விஷயம்னு தெரியாமல் சின்ன சின்ன கஷ்டப்பட்டு இருந்தது போக இது ஒரு மூலையில் ஒரு பொண்ணு ஆர்கானிக்கா ஒரு செகண்ட் ஒரு நிம்மதி வரும். நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு சந்தோஷமே நம்ம நிம்மதியாக்குறவங்க தான். நம்ம யாராச்சும் பார்க்குறாங்களா, யாராச்சும் அதை சொல்லிடுவாங்களா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சரியா தப்பா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சா, இல்லை வந்து இது நம்மளை ஹர்ட் பண்ணிடுமா. ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி நான் நிம்மதியாக்குறேன். இது யூஸ் பண்ணும்போது நான் எனக்கு ஓரளவுக்கு ஓகே, எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இந்த ஒரு செகண்ட் அவன் மனசு வருச்சேன். ஒரு ஒரு உட்காரும் எத்தனை பேர் உலகம் சுற்றி இருந்தாலும் நம்ம நிம்மதி நம்ம முக்கியம். எனக்கு இந்த ப்ராடக்டை பற்றி பேசினது ரொம்ப சந்தோஷம். நிவேதா ரவிக்குமார், ஒரு பொண்ணு ஆரம்பிச்சு ஒரு பையன் உதவியோட மிஸ்டர் கௌதம், இவருக்கு ஒரு நன்றி சொல்லி. மிஸ் நிவேதா ரவிக்குமார், இவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி. இதில் வரைக்கும் இதை ஆரம்பித்து இதை பண்ணிட்டுருக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். டோட்டல் டீமுக்கே நான் மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் தரணும். நீங்கள் நல்ல விஷயம் பண்ணுறீங்க, மிக்கிறீங்க, நம்புகிறீங்க, ஜெயிக்கிறீங்க. இன்னும் நீங்கள் மேலும் இன்னும் ரொம்ப நல்லா வளர வாழ்த்துக்கள். நன்றி. இது உங்கள் ராங் ப்ளே பாட்காஸ்ட்.